ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆரி டுடே. இன்றைக்கி சூப்பரான ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, பாக்ஸ் ஸ்டாண்ட் நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இந்த பாக்ஸ் ஸ்டாண்ட் வந்து யூஸ் பண்ணலாமா வேண்டாமா, நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு இது ஒர்த்தபிள் தானா அப்படின்னு டீட்டெயில்டாக நம்ம வந்து இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா, நானே இந்த பாக்ஸ் ஸ்டாண்ட் இதுவரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. நம்மக்கிட்ட நிறைய ஸ்டாக் இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது ரிங் ஸ்டாண்டு தான். இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் போடும்போது அடிக்கடி லூஸ் ஆகிறது, கிளாத் டேமேஜ் ஆகிறது, இதெல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஆன்லைன் ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸ் 999 ரூபாய்க்கு மட்டுமே சொல்லிக் கொடுக்குறோம். தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த பாக்ஸ் ஸ்டாண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 18x24 இன்ச்சஸில் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் டைப்பில் பாக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கிளிப்ஸ், அதுக்கப்புறமா 4 லெக்ஸ் வந்து தேவை. அதுதான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்டாண்டை வந்து அப்படியே ஆப்போசிட் சைடு டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து லெக் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது நம்மளோட ஒரு லெக்கை வந்து நான் எடுத்துக்கிறேன். கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஸ்க்ரூ இருக்கும். நார்மலாக நம்ம ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணுற மாதிரி ரைட் சைடில் உள்ளதை ஓப்பன் பண்ணுங்கள், லெஃப்ட் சைடில் அப்படியே ஆப்போசிட்டில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். இப்போது இந்த 2 சைடு ஸ்க்ரூவையுமே நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து அந்த பாக்ஸ் இருக்குல்ல அதுக்குள்ளே வந்து இப்படி இன்சர்ட் பண்ண முடியும். பாருங்கள், ஃபுல்லாக லூஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் கரெக்டாக அந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து லாக் ஆகும். இப்போ நம்ம வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்படி டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நல்லா ஷேக் எதுவும் ஆகாது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே மாதிரி அடுத்த லெக்கையும் நம்ம வந்து ஸ்க்ரூவை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சேம் மெத்தடில் தான் நம்ம 4 லெக்ஸையுமே ஃபிக்ஸ் பண்ணணும். நார்மலாக நம்ம 18-inch ரிங் ஸ்டாண்டில் வந்துட்டு ஃப்ரேமில் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணி ரொம்ப டைட்டாக இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமாக 18-inch ரிங் ஸ்டாண்ட் அதிகமாக ஷேக் ஆகிற ப்ராப்ளம் கூட வரும். ஆனால் இந்த பாக்ஸ் ஸ்டாண்ட் அப்படி இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லாவே நம்மளோட ஃப்ளோரில் நல்லா ஃபிக்ஸ் ஆகிருச்சு. இப்போது நம்மளோட ஃபேப்ரிக், நான் 1 மீட்டர் பாப்லின் கிளாத் எடுத்திருக்கேன். இந்த பாப்லினை நம்ம அப்படியே மேலே வந்து நம்ம விரித்து போட்டுடலாம். இங்கே எந்த சைடு ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்களோ அது கரெக்டாக இந்த பாக்ஸில் வந்து வர மாதிரி கரெக்டாக விரித்து போட்டுக்கோங்க. இப்போ கிளாத் வந்து உங்களுக்கு ரொம்பவே லூஸாக தான் இருக்கும், அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு கிளிப் பார்த்தோம் இல்லையா, அந்த கிளிப்ஸ் வந்து நம்ம இந்த 4 சைடுமே நம்ம போட போகிறோம். இப்போ அந்த கிளிப்பை இந்த மாதிரி நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு, கொஞ்சம் கிளிப் டைட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்து போடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரேண்டமாக ஒரு 4 கிளிப்ஸ் வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ இந்த பாக்ஸ் ஸ்டாண்டை அப்படியே ஆப்போசிட் சைடு வந்து டர்ன் பண்ணிக்கிறேன். ஆப்போசிட் சைட்லையும் நம்ம இந்த மாதிரி கிளிப் வந்து போட போகிறோம். இப்போ மேலே ஃபேப்ரிக் கண்டிப்பாக லூஸாக தான் இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கீழே இருக்க துணி இருக்குல்ல, இந்த துணியை கொஞ்சம் நல்லா இழுத்து இழுத்து நம்ம வந்து இப்போ கிளிப் வந்து போட போகிறோம். இந்த மாதிரி டைட்டாக கீழே உள்ள கிளாத்தை பிடிச்சிட்டு கிளிப் வந்து போடுங்க. இதே மாதிரி நம்ம 4 கிளிப் போடும்போதுமே கீழே நல்லா இழுத்துட்டு போடணும், மேலே சுருக்கம் இருக்கக்கூடாது. நம்ம இன்னும் 2 சைடு வந்து கிளிப் போட வேண்டியது இருக்குல்ல, அது போட்டோம் அப்படின்னா அந்த சுருக்கம் எல்லாமே போயிடும். இன்னுமே உங்களுக்கு டைட் வேணும்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 கிளிப் கூட நீங்கள் அடிஷ்னலாக போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. இப்போ அதுபோல் இன்னும் 2 சைடு பேலன்ஸ் இருக்குல்ல, அதுலேயுமே கிளிப் நல்லா இழுத்து இழுத்து போடணும், சுருக்கம் இருக்கவே கூடாது. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். வீட்டிலருந்தே நீங்கள் ஆரி எம்ப்ராய்டரி கற்றுக்கணும் அப்படின்னா, அதுவும் உங்களோட ஃப்ரீ டைமில் கற்றுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளோட கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப குறைஞ்ச தொகை தான், 5000 ஒருத்தர் ஒரு கோர்ஸை தான் நம்ம 999 ரூபாய்க்கு மட்டுமே சொல்லிக் கொடுக்குறோம். 3 மாத டியூரேஷன்னால் உங்களால் ஈஸியாக கவர் பண்ண முடியும். பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்குமே 90 ஸ்டிச்சஸ் வந்து நம்ம கவர் பண்ணுறோம். தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ நான் ஃபுல்லாகவே கிளிப்ஸ் வந்து போட்டுட்டேன், எந்த ஒரு சுருக்கமும் இல்லை, நல்ல டைட்டாகவே எனக்கு கிளாத் வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து டைட் போதாது அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா கூட இழுத்து கிளிப்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ரொம்பவே சூப்பராக டைட்டாக இருக்குது. நம்ம ஸ்டிச் போடும்போது லூஸ் ஆகுதா என்ன ஏதுன்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். ஒருவேளை உங்களுக்கு லூஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா, கிளிப்ஸை வந்து லைட்டாக ரிலீஸ் பண்ணிவிட்டு அகெயின் டைட் பண்ணி கிளிப்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். நார்மலாக நம்ம ஃப்ரேமில் வந்துட்டு அங்கங்கே பிடிச்சி பிடிச்சி இழுப்போம், கிளாத் டேமேஜ் ஆகும். இதில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வராது. லைட்டாக கிளிப்பை லூஸ் பண்ணி நம்ம டைட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை. இப்போது நம்ம ஸ்டிச் வந்து பண்ணிடலாம். நான் 2 தட்டு தட்டுறேன் பாருங்கள். நம்மளோட நீரில் சவுண்டை வாட்ச் பண்ணிங்களா, ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போது நம்ம ஸ்டிச் போட்டு பார்த்துடலாம், லூஸ் ஆகுதா என்னன்னு செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எப்போவும் போல் பேக் செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். ஜரி த்ரெட் யூஸ் பண்ணுறேன், நீடில் அயன் நீடில் யூஸ் பண்ணுறேன். கண்டினியூஸாக செயின் ஸ்டிச் வந்து போடுறேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் நம்மளோட ஸ்டாண்டில் தான் நான் வச்சு பேலன்ஸ் பண்ணுறேன்.
ரொம்ப சூப்பராக இருக்குது ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு. இனி கண்டினியூஸாக நம்ம இந்த பாக்ஸ் ஸ்டாண்டை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்டாண்டு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப குறைஞ்ச தொகையில் தான் நம்ம வந்து கொடுக்குறோம். இந்த பாக்ஸ் ஸ்டாண்ட் நல்ல வெயிட்டும் கூட 3-4 kgs வந்து இருக்கும். ஷிப்பிங் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். அது போக உங்களுக்கு அந்த கிளிப்ஸுமே நம்ம கவர் பண்ணி கொடுத்துருவோம். உண்மையிலேயே பிகினர்ஸ்க்கு ரொம்ப சூப்பரான ஒர்த்தபிளான ப்ராடக்ட் தான். கார்ட் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம இந்த பாக்ஸ் ஸ்டாண்ட் வாங்கினோம் அப்படின்னா பிளவுஸ் ஸ்லீவ் எல்லாமே ஈஸியாக கவர் பண்ணிட முடியும். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கடி சொல்றது, என்னோட ஃபேப்ரிக் அடிக்கடி லூஸ் ஆகுது அப்படின்னு. நம்ம அடிக்கடி லூஸ் ஆகும் போது என்ன பண்ணுவீங்க, அங்கங்கே பிடிச்சு இழுப்பீங்க, அப்போ கண்டிப்பாக கிளாத் வந்து டேமேஜ் ஆகும். ஆனால் இந்த பாக்ஸ் ஸ்டாண்டில் உங்களுக்கு அந்த ப்ராப்ளமே வராது. ஒருவேளை கிளாத் லூஸ் ஆச்சு அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஈஸியாக கிளிப்பை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணிக்க முடியும். அது போக உங்களுக்கு ஃபுல்லாகவுமே கவர் ஆகும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் இப்போ தான் ஆரி கற்றுக்க போகிறீங்க, 18-inch ரிங் ஸ்டாண்ட் வாங்க போகிறீங்க அப்படின்னா அது கூடவே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அமௌண்ட் போட்டு இந்த பாக்ஸ் ஸ்டாண்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த பாக்ஸ் ஸ்டாண்டை உடனே பர்ச்சேஸ் பண்ணிக்க மறக்காம ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. மறக்காம நம்மளோட ஆன்லைன் கோர்ஸையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா சீக்கிரமே இந்த 999 ஆஃபர் கோர்ஸை நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம். அதனால நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா சீக்கிரமே ஜாயின் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் கிட்டும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.